பெண்ணுக்காக போட்டியிட்ட முனிவர் இருவர் ஹரிமித்ரர் கௌசிகன் ஆகிய இறைவன் அடியார் விருத்தாந்தங்களை கூறிய சூத்தர் இறைவன் அடியார்களுக்கு இன்னல்கள் செய்பவர் யாராயிருந்தாலும் அவர்கள் தொல்லைகளுக்கு ஆளாவார்கள் என்பதை இன்னொரு விருத்தாந்தத்தின் மூலம் விளக்குகிறேன் என்று சொல்ல தொடங்கினார். திருசங்கு என்றொரு அரசன் இருந்தான். அவன் மனைவி தர்மவதி என்பவள். இருவரும் மகாவிஷ்ணுவிடம் அளவற்ற பக்தி கொண்டு அவரை ஆராதித்து வந்தனர். தங்களை போன்று விஷ்ணு பக்தனாக ஒரு புதல்வனை அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். தர்மாவதி விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று அங்கு தங்கி விரதம் இருந்து வந்தாள். ஒரு நாள் இரவு பரந்தாமன் அவள் கனவில் தோன்றி அவள் விரும்புவது என்ன என்று வினவினார். பரந்தாமனிடம் பழுதில்லாத பக்தி கொண்டவனாக விளங்கும் உத்தம புதல்வனை தங்களுக்கு அருளுமாறு கேட்டாள் தர்மவதி. அது கேட்டு மகிழ்ந்த மாதவன் ஒரு கனியை அவள் கரத்தில் தந்து அதை புசிக்குமாறு கூறி மறைந்தார். கனவு கலைந்து கண் விழித்து பார்த்தாள் தர்மவதி. கனவிலே அச்சுதன் அளித்த அருங்கனி கரத்தில் இருப்பதைக் கண்டாள். பரந்தாமன் திருவருளை எண்ணிய போது அவள் தேகம் புல்லரித்தது. கனியுடன் அரண்மனைக்கு ஓடினாள். அரசனிடம் அதை கொடுத்து நமஸ்கரித்து நடந்ததை கூறினாள். அரசனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பரந்தாமனை தியானித்து அக்கனியை புசிக்குமாறு சொன்னான். தர்மாவதியும் அவ்வாறே அக்கனியை புசித்தாள். சில நாட்களுக்கெல்லாம் மாதவன் அருளால் தர்மாவதி கருவுற்றாள். பரந்தாமனிடம் பக்தி கொண்டவனாக விளங்க போகும் உத்தம புதல்வன் அவள் திருவயிற்றில் உருவாகி வந்ததால் அவள் மேனி பொன்னிறத்தோடு பிரகாசித்தது. குறித்த காலத்தில் அனைவரும் மகிழ்ந்திட ஆண் மகனை பெற்றெடுத்தாள். திருசங்கு மைந்தன் பிறந்தது பற்றி மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு அம்பரீஷன் என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வருகையில் அம்பரீஷன் அச்சுதனிடம் மிகுந்த பக்தி கொண்டு விளங்கினான். திரிசங்குவின் மரணத்துக்கு பின் அம்பரீஷன் அரசனாக முடிசூட்டப்பட்டான். குடிமக்களிடம் அன்பு கொண்டு அவர்கள் சுகத்தையே தன் லட்சியமாக்கி அரசாண்டு வரும் நாளில் அம்பரீஷன் ஆட்சியை மந்திரிகள் வசம் ஒப்படைத்துவிட்டு கானகம் சென்றான். அங்கே மாதவனை குறித்து தவம் இருந்தான். ஆயிரம் ஆண்டுகள் சென்றன. உள்ள முருக தவம் இயற்றும் அம்பரீஷன் மீது அன்பு கொண்டு மாதவன் அவனுக்கு அருள் புரிய புறப்பட்டு வந்தார். கருடனை ஐராவதமாக உருக்கொள்ள செய்து தாமும் இந்திரனாக வேஷம் கொண்டு அம்பரீஷன் முன்பு வந்து தோன்றினார். ஹே ராஜன், வானுலகத்துக்கு அதிபதியான நான் உன் விஷயத்தில் மகிழ்ச்சி கொண்டு உனக்கு அருள் புரிய வந்திருக்கிறேன். உனக்கு வேண்டியதை கேள் என்றார். கண் திறந்து அம்பரீஷன் எதிரில் தேவராஜன் நிற்பதைக் கண்டதும் அவரை தலை தாழ்த்தி வணங்கினான். அமரர்க்கரசரே, தங்களை நான் அழைக்கவில்லையே. நான் பார்க்கடலில் பாம்பனையில் துயிலும் பரந்தாமனை அல்லவா தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் அருள் அன்றே எனக்கு தேவை. தங்களால் ஆக வேண்டிய காரியம் ஏதும் இல்லை. ஆகவே தாங்கள் செல்லலாம் என்றான் அம்பரீஷன். அடுத்த கணம் இந்திரனையும் ஐராவதத்தையும் காணவில்லை. அங்கே மந்தகாசம் புரியும் முகத்தோடு கைகளில் சங்கு சக்கரம் தாங்கியவராய் பரந்தாமன் கருடன் மீது காட்சி தந்தார். மேனி புலகாங்கிதமடைய அம்பரீஷன் அவரை வலம் வந்து கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தான். உள்ளத்தில் நிறைந்திருந்த பக்தி அவன் கண்களில் பிரவாகம் எடுத்து கன்னங்களில் வழிந்தது. அம்பரீஷா, நீ வேண்டுவது யாது என்று கேட்டார் மாதவன். பரந்தாமா, கொன்றையணிந்த சடையோனிடம் தாங்கள் எவ்வாறு பக்தி கொண்டு விளங்குகிறீர்களோ அவ்வாறே தங்களிடம் நான் பக்தி கொண்டிருக்க வேண்டும். தங்கள் திருவடிகளை சேவித்தலேயே எப்போதும் நான் வேண்டுகின்றேன். இவ்வுலகம் அனைத்தையும் தங்களாக பாவிக்கிறேன். தங்கள் அடியார்களிடம் என்றும் குன்றாத அன்பை எனக்கு நல்க வேண்டும். பகை என்பதே இல்லாது ஒழிந்திடல் வேண்டும். யாருடைய சாபமும் என்னை பற்றாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அரசன். அவன் வேண்டியவற்றை அருளிய அச்சுதன் தம் கரத்தில் இருந்த சக்கரத்தை அம்பரீஷனுக்கு தந்தார். அம்பரீஷா, இந்த சக்கரம் முன்னர் இளமதி கண்ணியோடு கொன்றையும் அணிந்த
காலாந்தகனால் எனக்கு அன்புடன் தரப்பட்டதாகும். இந்த சக்கரத்தை நீ வைத்து பக்தியுடன் பூஜித்து வா. நீ வேண்டியவற்றை இது கொடுத்து எல்லாவித அபாயத்திலிருந்தும் உன்னை காத்து வரும் என்று அனுகிரகம் செய்து மறைந்தார். அயோத்தி திரும்பிய அரசன் பரந்தாமனால் அளிக்கப்பட்ட சக்கரத்தை தினமும் பக்தியோடு பூஜித்து அரச பரிபாலனம் செய்து வந்தான். அவன் புகழ் நார் திசையும் பரவியது. அரசர்கள் எல்லோரும் அவனுடன் நட்பு கொண்டு அவனை கொண்டாடினார்கள். அனைவரும் கொண்டாடத்தக்க வகையில் வாஜ்பேயம் 1000 ஆற்றியதோடு அஸ்வமேத யாகமும் 100 புரிந்தான். எங்கும் எவரும் கொண்டாடும் வகையில் ஆட்சி புரிந்து வந்த உத்தமன் அம்பரீஷனுக்கு அழகிய புத்திரி பிறந்தாள். அழகில் சிறந்து விளங்கிய அந்த கன்யாரத்னத்துக்கு ஸ்ரீமதி என்று பெயரிட்டு பெருமையுடனும் பூரிப்புடனும் வளர்த்து வந்தான். அரசனை போன்றே ஸ்ரீமதியும் பரந்தாமனிடம் அளவற்ற பக்தி கொண்டு அவர் நினைவாகவே வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் நாரத முனிவரும் அவருடைய சிஷ்யர் பர்வதரும் அம்பரீஷன் அரண்மனைக்கு வந்தனர். முனிவர்கள் வரவை அறிந்த அரசன் ஓடோடி வந்து அவர்களை வரவேற்று ஆசனத்தில் அமர்த்தி கால்களை அலம்பி மலர் கொண்டு பூஜித்து உபசாரங்கள் செய்தான். பின்னர் தன் குமாரத்தியையும் அழைத்து வந்து முனிவர்களை நமஸ்கரித்து அவர்களிடம் ஆசி பெறுமாறு சொன்னான். அழகு தேவதையாக ஸ்ரீமதி நடந்து வந்து நாரதரையும் பர்வதரையும் நமஸ்கரித்தார். அவளுடைய பேரழகு அவர்கள் இருவருடைய உள்ளத்தையும் கவர்ந்தது. ஹே ராஜன், இந்த பொற்கொடி யார் என்று கேட்டார் நாரதர். சுவாமி, இவள் என் புத்ரி ஸ்ரீமதி. வயசுக்கு வந்துவிட்ட இவளுக்கு தகுந்த கணவனை தேட வேண்டுமே என்று அள்ளும் பகலும் கவலைப்பட்டு வருகிறேன். இவளுக்கு உத்தமமான கணவர் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்றான் அம்பரீஷன். அம்பரீஷா, உன் குலம் எப்பேற்பட்ட குலம்! எத்தனை மகாத்மாக்கள் உண்டாகி இருக்கிறார்கள்! நீ மட்டும் சாமானியமா? உன்னை போல பாகவத ஆராதனம் செய்பவரை நான் காணவில்லை. உனக்கு பிறந்த இந்த கன்யாரத்னத்துக்கு எல்லா விதத்திலும் உயர்ந்த கணவனே கிடைப்பான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்றார் நாரதர். ஸ்ரீமதியின் அழகு நாரதருடைய உள்ளத்தில் ஆசையை தோற்றுவித்து விட்டது. அவளை மணந்து சுகமடைய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். தம்முடைய விருப்பத்தை அரசனிடம் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை அவர். போட்டிக்கு யாராவது வந்துவிட்டால் என்ன செய்வது? ஆகவே மறுநாள் தன் சிஷ்யர் பர்வதர் வெளியே போயிருக்கையில் அம்பரீஷனை தனிமையில் சந்தித்தார். மகரிஷே, தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அரசன். முனிவர் தன்னை தனிமையில் சந்திக்க விரும்புவது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அம்பரீஷா, நேற்று நீ என்னிடம் சொன்னதிலிருந்து உன் விஷயமாகவே நான் சிந்தித்து வந்தேன். உன் மகளுக்கு உத்தம கணவன் வேண்டுமென்று அல்லும் பகலும் கவலைப்பட்டு வருவதாக தெரிவித்தாயல்லவா? நீ அந்த கவலைப்பட வேண்டாம். ஏன் சுவாமி, தகுந்த மாப்பிள்ளையை தேடி பிடித்து விட்டீர்களா என்று பரபரப்போடு கேட்டான் அரசன். மாப்பிள்ளையை நீ தேடி செல்ல வேண்டாம். உன்னை தேடியே மாப்பிள்ளை வந்துவிட்டான். உனக்கேன் கஷ்டம்? மகரிஷே, தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே. என் மகனை மணக்கக்கூடியவன் என்னை தேடி வந்திருக்கிறானா? யார் அவன்? உன் முன்னிலையிலேயே இருக்கிறான் என்று சிரித்தார் நாரத முனிவர். பரபரப்புடன் நாற்புறமும் பார்த்துவிட்டு, யாரையும் காணவில்லையே சுவாமி என்றான் அம்பரீஷன். உன் முன்னாலேயே நிற்கிறேனே, தெரியவில்லையா? அம்பரீஷன் திடுக்கிட்டான். நாரதரா மகளை மணக்க விரும்புகிறார்? அரச குலத்தில் பிறந்த ஸ்ரீமதி எங்கே? முனிவராக எங்கும் நிலை கொள்ளாமல் திரியும் நாரதரெங்கே? இருவருக்கும் எவ்வாறு பொருத்தமாக இருக்கும்? என்ன அம்பரீஷா யோசிக்கிறாய்? உன் மகளை மணக்க தகுதி எனக்கிருக்கிறதா என்று சிந்தனை செய்கிறாயா? எனக்கு எந்த வகையில் தகுதி இல்லை என எண்ணுகிறாய் என்று கேட்டார் நாரதர். அம்பரீஷனுடைய மேனி நடுங்கியது. நாரதருடைய விபரீத ஆசையை அவன் எவ்வாறு நிறைவேற்றுவான்? கிளியை பிடித்து பூனையின் வசம் ஒப்புவித்தது போல் அல்லவா ஆகிவிடும்? ஸ்ரீமதி ஒரு காலும் முனிவரை மணக்க சம்மதிக்க மாட்டாளே. நாரதருடைய விருப்பத்துக்கு இசையவில்லை என்றால் அவர் சபிக்க கொஞ்சமும் தயங்க மாட்டாரே. இருதலை கொள்ளி எறும்பு போல தவித்தான் அம்பரீஷன். யோஜனை என்ன சொல்லு அம்பரீஷா என்று தூண்டினார் நாரதர். இதில் யோஜனைக்கு என்ன இருக்கிறது முனிவரே?
நான் தங்களை போன்றவரை மருமகனாக அடைவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா? நான் தயங்குவதெல்லாம் ஸ்ரீமதியையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா என்பதே என்று இழுத்தாற்போல் சொன்னான் அம்பரீஷன். அவசியம் கேட்க வேண்டியதுதான். அவள் என்ன சொல்ல போகிறாள்? உத்தம குலத்தில் பிறந்த அவளுக்கு பிறர் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இருக்காது. மேலும் நான் என்ன இப்பொழுதே போய்விடப் போகிறேனா? இன்னும் சில நாட்கள் இங்கே தங்கத்தானே போகிறேன். நாளை அவளிடம் கேட்டு சொல் என்றார் நாரதர். நாரதரைப் போலவே பர்வதரும் எண்ணம் கொண்டிருந்தார். அம்பரீஷன் புத்திரியை தாமே மணக்க விரும்பினார் அவர். நாரதருடைய குழம்பிய மனதை கண்ட பர்வதர் தம்மை போலவே அவரும் முடிவு செய்து விடாமல் இருக்க அவருக்கு தெரியாமல் தனிமையில் அரசனை சந்தித்து தம் விருப்பத்தை அறிவித்தார். ஹே ராஜன், உன் மகளுக்கு எந்த விதத்திலும் நான் தகுதியானவனே, இதில் சந்தேகமே வேண்டாம். உத்தம குலத்தில் பிறந்தவன், உயரிய தவத்தால் சிறந்து விளங்குகிறேன். என்னை மணப்பதால் உன் மகள் மேலும் மேலும் மகிழ்ச்சியே அடைவதோடு நீயும் பேரும் புகழும் பெற்று விளங்குவாய் என்றார். நாரதருக்கு தெரிவித்தவாறே மகளை கேட்டு சொல்வதாக அவரையும் அனுப்பி வைத்தான் அம்பரீஷன். மறுநாள் ஒரே சமயத்தில் இருவரும் அரசனை தேடி வந்துவிட்டனர். என்ன செய்வான் அவன்? இருவரையும் நோக்கி கைகூப்பி வணங்கினான். பெரியோர்களே, நீங்கள் இருவருமே உத்தமமானவர்கள், தவத்தில் சிறந்து விளங்குபவர்கள். உங்களில் ஒருவரைத்தான் நான் மருமகனாக அடைய முடியும். யாருக்கு என் மகளை கொடுப்பது என்பது நான் முடிவு செய்வது என்பது தர்க்கத்துக்கு இடமளித்துவிடும். உங்களில் ஒருவரை உயர்த்தியும் மற்றவரை தாழ்த்தியும் நான் சொல்வதாக ஆகிவிடுமன்றோ? திருமணம் செய்து கொள்வது என் மகள், அவளே உங்களில் யாரை மணப்பது என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாளை நீங்கள் இருவரும் சபா மண்டபத்தில் இருக்கும் பொழுது என் மகளை அழைக்கிறேன். உங்கள் இருவரையும் பார்த்து யாரை மணப்பது என்பதை அவளே தேர்ந்தெடுக்கட்டும். இதுவே சிறந்ததாகும் என்றார். அரசன் கூறியதை இருவராலும் மறுக்க முடியவில்லை. அதற்கு சம்மதித்தனர். மறுநாள் ஸ்ரீமதியின் சம்மதத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி இருவரும் மனதுக்குள்ளேயே குழம்பினர். அன்றிரவு பர்வதர் நித்திரையில் ஆழ்ந்ததும் நாரதர் எழுந்து வைகுந்தத்திற்கு ஓடினார். நடுநிசியில் அவசரம் அவசரமாக ஓடி வந்த நாரதரை வரவேற்று அவர் வந்த காரியம் என்ன என்பதை கேட்டார் அச்சுதன். நாராயணா, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். பூலோகத்தில் அயோத்திய ராஜனாக இருக்கும் அம்பரீஷனுக்கு ஸ்ரீமதி என்றொரு புத்திரி இருக்கிறாள். அவளை போன்ற பேரழகியை நான் இதுவரை கண்டதில்லை. அவள் அழகிலே ஈடுபட்டு அவளிடம் மனதை பறிகொடுத்து விட்டேன். அவளை எனக்கு திருமணம் செய்து தருமாறு அரசனிடம் கேட்டேன். என் சிஷ்யர் பர்வதரும் என்னைப் போலவே அவளிடம் ஆசை கொண்டு அவளை தமக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்டார். எங்களில் இருவரில் யாரையும் விரோதித்து கொள்ள விரும்பாத அரசன் நாளை சபா மண்டபத்தில் எங்கள் முன் ஸ்ரீமதியை அழைப்பதாகவும், அவள் யாரை விரும்பி மாலையிடுகிறாளோ அவர் மணக்கலாம் என்றும் சொல்லிவிட்டான். பிரபோ, நான் வேண்டுவதெல்லாம் இதுதான். நாளை சபா மண்டபத்தில் ஸ்ரீமதி நுழைந்து எங்களை நோக்கும்போது பர்வதருடைய முகம் அவள் பார்வைக்கு குரங்கு முகமாக தோன்ற செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்விதமே செய்வதாக பரந்தாமன் தெரிவித்தார். இனி ஸ்ரீமதி தமக்கே கிடைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு அம்பரீஷன் அரண்மனைக்கு திரும்பினார். நாரதர் பர்வதரும் சும்மா இருந்துவிடவில்லை. போட்டியிலிருந்து நாரதரை எந்த வகையில் விளக்குவது என்பதை பற்றி தீவிரமாக சிந்தித்தார். நாரதர் அயர்ந்து தூங்கும் சமயத்தில் அவரும் வைகுந்தத்துக்கு ஓடினார். பரந்தாமனுடைய கால்களை பிடித்து கொண்டு தமக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என மன்றாடினார். பர்வதரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டார் நாராயணன். ஜனார்த்தனா, அம்பரீஷன் தன்னுடைய புத்திரி ஸ்ரீமதிக்கு தகுந்த கணவனை தேட வேண்டும் என கவலைப்பட்டான். அவளை எனக்கு மனம் செய்து தருமாறு அவனையே கேட்டேன். இந்த நாரதர் குறுக்கிட்டு அவளை தமக்கு கல்யாணம் செய்து கொடுக்குமாறு கேட்டுவிட்டார். நாங்கள் இருவருமே அரசனுக்கு வேண்டியவர்களாதலால் தன் மகள் யாரை விரும்புகிறாளோ அவர் மணக்கட்டும் என்று சொல்லிவிட்டான். நாளை சபா மண்டபத்தில் நாங்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் போது ஸ்ரீமதி கையில் மாலையுடன் நுழைவாள். அவ்வமயம் அவள் பார்வையில்
நாரதர் முகம் குரங்கு முகமாக காட்சி அளிக்குமாறு செய்ய வேண்டும் என்றார் பர்வதர். தாராளமாக செய்கிறேன், கவலை இல்லாமல் போய் வாருங்கள் என்றார் பரந்தாமன். பர்வதருக்கு பரம திருப்தி. நாரதரை ஒரு வழியாக போட்டிக்கு வர முடியாதபடி செய்துவிட்டோம் என்ற சந்தோஷத்துடன் அரண்மனை திரும்பினார். குரங்கு முகத்தோடு இருக்கும் முனிவரை அவள் ஒருபோதும் மணக்க சம்மதிக்க மாட்டாள். ஆகவே ஸ்ரீமதி நிச்சயம் அவர் கழுத்திலேதான் மாலையை போட போகிறாள். அரண்மனை திரும்பி வந்து படுத்த பர்வதருடைய மனம் ஆனந்தமான கனவுகளில் சஞ்சரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் பர்வதரும் நாரதரும் தங்களை பார்த்ததுமே ஸ்ரீமதி மயங்கிவிட வேண்டும் என்று வெகு நேர்த்தியாக அலங்காரம் செய்து கொண்டு அரண்மனை சபா மண்டபத்தை அடைந்தனர். அம்பரீஷனை பார்த்து, ஹே ராஜன், ஸ்ரீமதியை அழைத்து வர சொல் என்றனர். அரசகுமாரியை அழைத்து வர ஆட்கள் அந்தப்புரத்துக்கு ஓடினர். நன்னீராடி நறுமணம் கமழும் மலர்களை தலையிலே சூடி சர்வாலங்கார பூஷித்தையாக இருந்த ஸ்ரீமதி தோழி ஒருத்தி கையிலே மலர் மாலை ஏந்தி உடன் வர இருப்பிடம் வந்தாள். தந்தையை நமஸ்கரித்து, அப்பா அழைத்தீர்களாமே என்று பணிவுடன் கேட்டாள். குழந்தாய், மிகவும் உத்தம புருஷர்களாக விளங்கும் பர்வதரும் நாரதரும் உன்னை மணக்க பிரியப்படுகின்றனர். கல்வி கேள்விகளிலும் குலாச்சாரங்களிலும் இருவருமே சிறந்தவர்கள். இருவருமே அரிய தவம் இயற்றி இறைவன் திருவருளை பெற்றிருக்கின்றனர். அவர்களில் உனக்கு பிடித்தமானவரை தேர்ந்தெடுக்கவே உன்னை வரவழைத்தேன். உனக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்கள் கழுத்திலே மாலையிடமா என்றான் அம்பரீஷன். ஸ்ரீமதி மறுபடியும் தந்தையை நமஸ்கரித்து அவருடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நிமிர்ந்தார். அவள் முகத்தில் பீதி பரவியதை அரசன் கண்டான். குழந்தாய், ஸ்ரீமதி என்னமா தயக்கம் என்று கேட்டான் அம்பரீஷன். அப்பா, எனக்கு பயமாக இருக்கிறது. முனிவர் அமர்ந்திருப்பதாக கூறினீர்கள், என் பார்வைக்கு தென்படவில்லையே அப்பா. குரங்குகளை அல்லவா பார்க்கிறேன் என்று தடுமாறியவாறு சொன்னாள் ஸ்ரீமதி. என்னமா உளறுகிறாய், நன்றாக பாரம்மா, வீணாக பிரம்மை கொள்ளாதே என்றான் அம்பரீஷன். குரங்கை காண்பதாக ஸ்ரீமதி கூறியதை கேட்டு நாரதரும் பர்வதரும் மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தனர். ஒருவருடைய திட்டம் மற்றொருவருக்கு தெரியாது. ஆகவே தாம் கோரியவாறு பரந்தாமன் ஸ்ரீமதி பார்க்கும்போது குரங்கு முகத்தோடு எதிராளியை தோன்ற செய்துவிட்டார் என்று சந்தோஷப்பட்டனர். கண்களை கசக்கி விட்டு கொண்டு மறுபடியும் முனிவர் இருவரையும் பார்த்தார். சந்தேகமே இல்லை, இரு ஆசனங்களிலும் குரங்கு முகத்தோடு உட்கார்ந்திருப்பவரையே கண்டாள். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஸ்ரீமதிக்கு மாதவனிடம் மிகுந்த பக்தி உண்டு. சிறுவயதிலிருந்தே அவள் பரந்தாமனே தனக்கு கணவனாக வரவேண்டும் என பிரியப்பட்டாள். அவள் விருப்பத்தை மாதவனும் அறிவார். ஆகவே அதை நிறைவேற்ற அவர் ஓடி வந்தார். நாரதரும் பர்வதரும் அமர்ந்திருக்கும் இடத்தில் அவர்களுக்கு நடுவிலே ஒரு திவ்ய புருஷனை கண்டாள் ஸ்ரீமதி. அவள் முகம் ஆனந்தத்தால் மலர்ந்தது. அப்பா, இப்போது நன்கு பார்க்கிறேன், உத்தம புருஷர் ஒருவர் தெரிகிறார் அப்பா என்றாள். நாரதரும் பர்வதரும் அவள் காண்பது தங்களையே என்பதாக எண்ணி, ஆம் ஸ்ரீமதி, நன்றாக பார் என்றனர். நன்றாக பாரம்மா, தெல்ல தெளிவாக தெரிகிறதா, யார் என்று உணர்கிறாயா என்று கேட்டான் அரசன். அப்பா, என் உள்ளம் படும் மகிழ்ச்சியை எவ்வாறு எடுத்து இயம்புவேன். அந்த புருஷனுடைய முகமண்டலத்தை காணும் போதே மனதிலே நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகின்றன. பட்டு பீதாம்பரம் இடையிலே தவழ, மார்பிலே மணி மாலைகள் அசைய, கோடி சூரிய பிரகாசத்தோடு காட்சி தருகிறார் அப்பா என்றாள் ஸ்ரீமதி. அவள் வார்த்தைகளை கேட்டு முனிவர் இருவரும் திடுக்கிட்டு ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டனர். ஸ்ரீமதி, உனக்கு பிடித்தமானவருக்கு மாலையிடமா என்றான் அம்பரீஷன். மாலையும் கையுமாக மகரிஷிகள் இருவரும் அமர்ந்திருக்கும் இடத்தை நெருங்கினாள் ஸ்ரீமதி. அவள் நமக்கே மாலையிட போகிறாள் என்று நாரதரும் பர்வதரும் தங்களுக்குள் எண்ணி மகிழ்ந்தனர். விஷயம் முடிந்த பிறகு ஏமாற்றத்தால் மற்றவர் முகப்போக்கை கண்டுகளிக்க வேண்டும் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் கருவிக்கொண்டிருந்தனர். நாரதருக்கும் பர்வதருக்கும் இடையே தெரிந்த ஸ்ரீமன் நாராயணனை நெருங்கி அவர் கழுத்திலே மாலையை போட்ட ஸ்ரீமதி அவரை நமஸ்கரித்தாள்.
அடுத்த க்ஷணம் அவளையும் அழைத்து கொண்டு அந்தர்தானமாகிவிட்டார் மாதவன். மாலையும் கையுமாக வந்த ஸ்ரீமதி திடீர் என காணாமல் போய்விட்டதைக் கண்டு முனிவர் இருவரும் திடுக்கிட்டனர். மாலை தங்கள் கழுத்திலே விழுந்திருக்கிறதா என இருவரும் தடவி பார்த்து கொண்டனர். கண்களில் கனல் பறக்க அம்பரீஷா, ஸ்ரீமதி எங்கே என்று கேட்டார் நாரதர். மகரிஷே, அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை நெருங்கி வந்த மகளை காணவில்லை என்றான் அரசன். எங்கே போய்விட்டாள் அவள்? இதென்ன மாயமாக இருக்கிறதே என்று முனிவர் இருவரும் தவித்தனர். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே நாரதரே. ஸ்ரீமதி என்ன ஆனாள்? ஏதோ குரங்கு தெரிகிறது என்று பிதற்றினார். பிறகு யாரோ உத்தம புருஷன் தெரிகிறான் என்று சொன்னாள். அவளை என்ன செய்து விட்டீர்கள் என்று பதட்டத்தோடு கேட்டான் அம்பரீஷன். ஹே ராஜன், சிறிது பொறு, இதோ நொடியில் திரும்பி வருகிறேன் என்று வைகுந்தத்தை நோக்கி ஓடினார் நாரதர். அவர் போகும் இடத்தை ஊகித்தவராய் நானும் விரைவிலேயே திரும்பி விடுவேன் என்று சொல்லிவிட்டு பர்வதரும் ஓடினார். ஸ்ரீமதியை மதிமீது அமர்த்தி கொண்டு அவள் மனம் கழிக்க வார்த்தையாடி கொண்டிருந்தார் விஷ்ணு. அந்த நேரத்தில் நாரதரும் பர்வதரும் அங்கே வருவதை அறிந்ததும் அவர்கள் பார்வையிலிருந்து அவளை மறைத்துவிட்டு மாதவன் மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்றார். வாருங்கள் நாரதரே. அடடா, பர்வதரும் வருகிறாரா? வரவேண்டும், வரவேண்டும். ஸ்ரீமதியின் விவாகம் குதூகலமாக நிறைவேற்றிற்றா என்று கேட்டார். பரந்தாமா, என்னை மோசம் செய்து விட்டாயே என்று கேட்டார் நாரதர். ஹே ஜனார்தனா, உன்னை தேடி வந்தது எதற்காக? என் விஷயத்தில் உதவுவா என்றல்லவா ஓடி வந்தேன். என்னை கைவிட்டு விட்டாயே என்று பரிதாபமாக கேட்டார் பர்வதர். மகரிஷிகளே, எனக்கொன்றும் தெரியாதே. நாரதர் வந்தார். ஸ்ரீமதியை பார்க்கும்போது பர்வதருடைய முகம் அவளுக்கு குரங்கு முகமாக காட்சி தர வேண்டும் என்று கேட்டார். நான் சம்மதித்தேன். பர்வதர் வந்தார். ஸ்ரீமதி உள்ளே நுழைந்ததும் அவளுக்கு நாரதருடைய முகம் குரங்கு முகமாக காட்சி தர வேண்டும் என்று கேட்டார். இணங்கினேன். ஒருவருக்காவது ஸ்ரீமதி தனக்கு மாலையிட வேண்டும் என கேட்கவில்லையே. உங்கள் இருவருக்குமே தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க விரும்பாத அரசன் உங்களுக்கிடையே மூன்றாவது மனிதனை தோன்று செய்து விட்டான் போலும் என்று ஏதும் அறியாதவர் போல கூறினார் பரந்தாமன். நாரதருடைய கோபம் அம்பரீஷன் மீது திரும்பியது. பரந்தாமன் கூறியது போல நடந்திருக்கலாம் என எண்ணினார். அவர் முதலில் பெண் கேட்டபோது மனம் முடித்திருக்கலாமே, தனக்கு விருப்பம் இல்லாததால் தானே சுயம்வரம் என்று வைத்து ஏமாற செய்தான். கோபத்தால் உடலும் உள்ளமும் கொதிக்க பர்வதரையும் அழைத்து கொண்டு அம்பரீஷன் அரண்மனைக்கு திரும்பினார். கோபத்துடன் சீறி வந்த நாரதரையும் பர்வதரையும் நமஸ்கரித்தான் அம்பரீஷன். அடே அம்பரீஷா, என்னிடம் விளையாட துணிந்து விட்டாயா? எங்களை ஏமாற்றி மூன்றாம் அவனுக்கு மகளை தந்த உன்னை பயங்கரமான அந்தகாரம் சூழட்டும் என சபித்தார். மகரிஷே, அவசரப்பட்டு என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? இந்த விஷயத்தில் நான் எவ்வித தவறும் செய்யவில்லையே. என் மகள் சிறுவயது முதலே பரந்தாமனையே கணவனாக அடைய வேண்டும் என வேண்டி வந்தாள். மாதவன் அவளை கொண்டு சென்றது பற்றி என் மீது கோபப்படுகிறீர்களே. இது நியாயமா என கை கூப்பி நாரதரை வணங்கினான் அரசன். நாரதர் கொடுத்த சாபத்தினால் பயங்கரமான இருள் அரசனை கவ்வ நெருங்கியது. ஹே பக்தரக்ஷகா, பரந்தாமா, நான் ஒரு அபச்சாரமும் செய்யவில்லையே. என்னை காப்பாற்றுவது உன் பொறுப்பு என்று பிரார்த்தித்து கண்மூடி பரந்தாமனை தியானித்தார் அம்பரீஷன். அடுத்த க்ஷணம் அரசன் பூஜையில் வைத்து பக்தியுடன் ஆராதித்து வந்த சக்ராயுதம் தீ சுடர்களை கட்டி கொண்டு எழுந்தது. சக்ராயுதத்தை கண்டதும் அரசனை சூழ்ந்த இருள் விலகி முனிவர்கள் பக்கம் திரும்பியது. பரம பாகவதனான அம்பரீஷன் மீது ஏவி அச்சுதன் கோபத்துக்கு ஆளாகிவிட்டாயே என சீறியபடி அந்தகாரம் முனிவர்களையே விழுங்க நெருங்கியது. நாரதரும் பர்வதரும் பயந்து நடுநடுங்கி ஓடலாயினர். அவர்கள் பின்னால் அந்தகாரம் துரத்த அதை சக்ராயுதம் துரத்தி சென்றது. நேராக வைகுந்தத்திற்கு சென்று மாதவனுடைய பாதங்களில் விழுந்தனர். ஹே பிரபோ, பக்தரக்ஷகா, நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினர் நாரதரும் பர்வதரும். மகரிஷே, முற்றும் துறந்த முனிவரான நீங்கள் இருவரும் உங்கள் மனதிலே பெண் ஆசைக்கு இடம் தரலாமா? உங்களுக்கு அறிவு புகட்டவே நீங்கள் அறியாது நான் தூக்கி வந்தேன். செய்த தவறை உணர்ந்து சக்கரத்தினிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள்.
அதே சமயம் உங்களுடைய சாபமும் வீணாகாமல் இருக்க அதை அம்பரீஷன் சார்பிலே நான் ஏற்கிறேன். அவன் வம்சத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு குமாரனாக ராமனாக நான் அவதரிக்கப் போகின்றேன். அவ்வமயம் இந்த இருள் சோகமாக வந்து என்னை கவட்டும் என்றார். நாரதருக்கு திருமண ஆசையே விட்டு போய்விட்டது. இனி அதை பற்றி நினைப்பதில்லை என்றும் தன்னை மன்னிக்குமாறும் சக்கராயுதத்தை பணிந்து வேண்டினார். பர்வதரும் தம்மை மன்னித்து அருளுமாறு பிரார்த்தித்தார். பகவான் அருளியவாறு சக்கராயுதம் அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு அம்பரீஷன் அரண்மனையில் உள்ள பூஜா மண்டபத்திற்கு திரும்பியது. அதன் பின்னர் வெகு காலம் அம்பரீஷன் பெரும் புகழும் பெற்று ராஜபரிபாலனம் செய்து வந்தான். பரந்தாமனிடம் கொண்டிருந்த பக்தி சிறிதும் குன்றாது அடியார்களுக்கு ஆராதனம் குறைவில்லாது செய்து வெகு காலம் ஜீவித்திருந்தார். அம்பரீஷனுக்கு பின்னர் அநேக அரசர்கள் அவன் வம்சத்தில் தோன்றிய பிறகு தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்தார். தந்தை சொல்லை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சகோதரனுடனும் மனைவியுடனும் காட்டிற்கு செல்ல நேரிட்டது. அவ்வமயம் நாரதருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி அவருடைய சாபமான அந்தகாரம் சோகமாக உருவெடுத்து ஸ்ரீராமனை பற்றியது. மனைவியை இழந்து அவர் தவித்து அந்த சாபத்தை நிறைவேற்றி கொண்டார். இறைவனுடைய அடியார்களுக்கு துன்பம் தருபவர்கள் அவர்கள் யாராயிருந்தாலும் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள் என்பதில் சந்தேகமில்லை.